ஹலோ வர்ஸ், வெல்கம் டு நவரச சமையல் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி டீ போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்துக்கோங்க. பாதாமை தோலோடு யூஸ் பண்ணலாம், அல்லது நல்லா ஊற வச்சு தோலை ரிமூவ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நல்லா ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி சூடானோடனே எடுத்து வச்சுருக்க இஞ்சி, ஏலக்காய், கொத்தமல்லி, ஓமம், கிராமு, பட்டை எல்லாமே சிறிதளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கசக்கும். இப்போ தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க, அப்போ தான் டிக்காஷன் நல்லா இறங்கும். நாலு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அல்லது நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிச்சுட்டு டிக்காஷன்லாம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணாமல் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சிடும். டிக்காஷன் நல்லா திக்காக வேணும்னா இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண அப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு டிக்காஷனோட தேங்காய் பால் நல்லா கலந்துருச்சு. இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா பாலையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சுவையான தேங்காய் பால் வைத்து செய்த டீ ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் பாலே இல்லைனா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.